Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neruvidhi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. Puducherryil peitha midamana saaral mazhai. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் கார் விபத்தில் வழக்கறிஞர் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை. வெறிச்சோடிய புதுச்சேரி சண்டே மார்க்கெட், மழையினால் வியாபாரம் பாதிப்பு. வீடியோவில் முகத்தை மாற்றும் மோசடிகள் வருங்காலத்தில். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெய்த மிதமான சாரல் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் நாள்தோறும் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக 100 டிகிரியை தாண்டி கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தது. மேலும் கடுமையான அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டே வெளியே வர தயங்கினர். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் காலை முதல் புதுச்சேரி நகர பகுதியிலான உப்பளம், முத்தையால்பேட்டை, முதலியார்பேட்டை, ராஜ்பவன், லாஸ்பேட்டை, கதிர்காமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்து வருகிறது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஒரு சில இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கி பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் கார் விபத்தில் வழக்கறிஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வைஜியால் வீதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் நேரு வீதியில் கடை வைத்துள்ளார். இவரது மகன் அக்ஷய் பிரேம்குமார். சட்டம் பயின்ற இவர் பிரபல வழக்கறிஞரிடம் பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் June 17 தந்தையிடம் அதிகாலை சென்னை புறப்பட்டு செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி காலை 4 மணிக்கு பிரேம்குமார் தனது காரில் சென்னைக்கு புறப்பட்டார். காரை அவரே ஓட்டியுள்ளார். காமராஜர் சாலை பெரியார் சிலை அருகில் கார் சென்றபோது ஒரு மரத்தில் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் காரின் முன்பக்கம் சேதமடைந்தது. அக்ஷய் பிரேம்குமாருக்கு மூக்கில் மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே அவர் தந்தைக்கு போன் செய்து விவரத்தை கூறியுள்ளார். உடனே பிரேம்குமார் விரைந்து வந்து மகனை புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வீட்டிற்கு வந்ததும் அக்ஷய் பிரேம்குமார் விபத்து நடைபெற்றது குறித்து யோசனை செய்துள்ளார். இதனால் அவருக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நெஞ்சு வலிப்பது போல் இருந்ததால் காலை 7 மணிக்கு தனது தந்தையிடம் நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். மீண்டும் அதே தனியார் மருத்துவமனைக்கு மகனை பிரேம்குமார் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்தனர். அப்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சில நிமிடங்களிலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார், துணை ஆய்வாளர் குமார் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விபத்து ஏற்பட்ட இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற சண்டே மார்க்கெட் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை செயல்பட்டு வருகிறது. வார விடுமுறை, ஞாயிறு விடுமுறை நாட்களில் புதுச்சேரிக்கு பல்வேறு மாநில சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதுவும் ஞாயிறு விடுமுறை என்றாலேயே புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் களைகட்ட தொடங்கிவிடும். குறிப்பாக புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் மலிவான விலையில் கிடைக்கும் என்பதால் மக்கள் ஆர்வமுடன் பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் செயல்பட்டு வரும் சண்டே மார்க்கெட்டில் சென்ற வாரங்களில் மக்கள் கூட்டத்தால் அலைமோதிய நிலையில் திடீர் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வருகை குறைந்து சண்டே மார்க்கெட்டில் இந்த வாரம் மக்கள் கூட்டமின்றி காணப்பட்டது. எப்பொழுதும் பரபரப்பாகவும் மக்கள் கூட்டத்தோடும் விறுவிறுப்பாகவும் விற்பனைகள் நடைபெறும் சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டமின்றி களை இழந்து காணப்பட்டது. மழையின் காரணமாக தார்பாய் கொண்டு பொருட்கள் மற்றும் கடைகள் மூடப்பட்டு மக்கள் கூட்டமின்றி களை இழந்து காணப்பட்டது. வீடியோவில் முகத்தை மாற்றும் மோசடிகள் வரும் காலத்தில் பல சிக்கல்களை உருவாக்கும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில்
ஒரு வீடியோ விளையாட்டு காட்சியில் விளையாட்டு வீரருக்கு பதிலாக வேறொரு நபரின் முகம் மாற்றப்படுகிறது. இதனால் அந்த போலி நபர் விளையாடியது போன்ற வீடியோ காட்சி காணப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு வருங்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், இதனால் எந்த வீடியோ காட்சிகளையும் நம்பக்கூடாது என்றும், வீடியோக்கள் மற்றும் யூடியூப் அனைத்தும் போலியானதாக இருக்கும் எனவும், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மேலும் பல சிக்கல்களை உருவாக்கப் போகிறது, எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் உள்ள மிகப்பெரிய ஏரியான உசுடு ஏரியில் சேதமடைந்துள்ள பூங்காக்கள் மற்றும் படகுகளை சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய பழம்பெருமை வாய்ந்த ஏரியாக திகழ்வது உசுடு ஏரியாகும். சோழர் மன்னன் இந்த ஏரிக்கு மதகுகளும் கால்வாய்களும் கட்டியதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செஞ்சி ஆற்றிலிருந்து உசுடு ஏரிக்கு பெருமளவில் நீர் வருகிறது. பாசன வசதி பெறும் நிலங்கள் 1500 ஹெக்டேர் ஆகும். புதுச்சேரியில் மிகப்பெரிய ஏரியான உசுடு ஏரி 800 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டதாகும். இதில் 410 ஹெக்டேர் தமிழக பகுதியிலும் 390 ஹெக்டேர் புதுச்சேரி பகுதியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தொடங்கி தமிழக எல்லை பகுதியான வானூர், பூத்துறை, மணவெளி, பெரம்பை ஆகிய பகுதிகள் வரை ஏரி பரவியுள்ளது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தவறாமல் உசுடு ஏரிக்கு வந்து இங்குள்ள அழகிய பறவைகள் சரணாலயத்தை கண்டுகளித்தும் படகில் பயணம் செய்தும் பொழுதை கழித்துவிட்டு செல்வது வழக்கம். மேலும் புதுச்சேரியில் நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விவசாயிகளின் உயிர் நாடியாகவும் விளங்கும் உசுடு ஏரி தற்பொழுது பராமரிப்பு இன்றி குப்பை கூளங்கள் நிறைந்த இடமாக மாறி வருகிறது. மேலும் அங்குள்ள பூங்காக்கள், படகுகள் போன்றவை சீரமைக்கப்படாமல் பழுதடைந்து காணப்படுகிறது. எனவே இங்குள்ள பூங்காக்கள், படகுகள் போன்றவற்றை சரி செய்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல ஏதுவாக பூங்காக்களை சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு CBSE பாடத்திட்டம் தொடர் பயிற்சி வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் முதல் காமராஜர் மணிமண்டபத்தில் நடத்த கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் தமிழக அரசின் சமச்சீர் பாடத்திட்டமே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இதனால் CBSE பாடத்திட்டத்திற்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் தயாராக தொடர்ச்சியான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. CBSE பாடத்திட்டத்தை திறமையான முறையில் கையாள ஆசிரியர்களை ஆயத்தப்படுத்த செயல் திட்டத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக CBSE-யில் நிபுணத்துவம் பெற்ற ஏஜென்சி மூலம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. முதல்கட்டமாக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க தொழில்முறை நிறுவனத்தை நியமிக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. சுழற்சி முறையில் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த நிறுவனம் தொடர்ந்து பயிற்சி அளிக்கும். ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்கும் பயிற்சியினை காமராஜர் மணிமண்டபத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு பள்ளிகளில் கல்விச் சூழலை மேம்படுத்த பள்ளி கண்காணிப்பு அமைப்பை வலுப்படுத்துவது, பள்ளிகளில் கல்வி நடவடிக்கைகளை கண்காணிக்க ஆன்லைன் அமைப்பை உருவாக்க கல்வி ஆலோசகர்கள் இந்தியா லிமிடெட் உதவியை நாட கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மற்றும் நல்வாழ்வு இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநில நல்வாழ்வு உரிமை சட்டம் எனும் கருத்தரங்கு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு இயக்கம் சார்பில் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நல்வாழ்வு உரிமை சட்டம் எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாலு அனைவரையும் வரவேற்றார். புதுவை அறிவியல் இயக்க தலைவர் மருத்துவர் மதிவாணன் தலைமை தாங்கினார். புதுடெல்லி தேசிய சுகாதார அமைப்புகள் கருத்து மைய மேலாண் செயலர் இயக்குநர் மருத்துவர் சுந்தரராமன் நோக்க உரையாற்றினார். தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர் மருத்துவர் அமலோற்பவநாதன் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு இயக்க சுரேஷ் வாழ்த்துறை வழங்கினார். புதுவை அறிவியல் இயக்க செயலர் பார்த்தசாரதி அனைவரையும் ஒருங்கிணைத்தார். சுகாதார உரிமை சட்டத்தின் தேவைகள் குறித்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்று கருத்துரை மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் ரமேஷ் நன்றி கூறினார். மரக்காணம் ஞான கல்மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதக்காளி கோவிலில் ஆனி மாத அமாவாசையினையொட்டி தீச்சட்டி எடுக்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மாலை குருக்களால் யாகசாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம்,
பஞ்சாமிரதம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டியை கையில் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர். விழாவில் 10 மேற்பட்ட சுற்றுப்புற கிராமப்புற பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நடைபெற கிராம பெண்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 5 முன்பு ஆலய திருப்பணிக்காக பாலாயனம் செய்யப்பட்டது. ஆனால் ஆலய திருப்பணிகள் இதுவரை நிறைவு செய்யப்படவில்லை. இதனால் இவ்வாலயத்தில் எந்தவித பூஜைகளோ திருவிழாக்களோ நடைபெறாமல் ஆலயம் இடிக்கப்பட்ட நிலையில் இருந்து வருகிறது. இதனால் கிராமத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ஆலய திருப்பணிகளை விரைந்து நடத்திட அறங்காவலர் குழுவினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை நிறைவேற்றாத காரணத்தினால் கிராம பெண்கள் தலைமையில் கோவில் கட்டுமான பணிகள் சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. இதில் பெண்களை தலைமை ஏற்று ஒன்றிணைந்து இவ்வாலய திருப்பணிகளை நிறைவு செய்து கும்பாபிஷேகம் நடத்திட தீர்மானம் செய்துள்ளனர். மேலும் இவ்வாலயத்திற்கு புதிய அறங்காவலர் குழுவினர்களையும் நியமனம் செய்திட சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் 200 மேற்பட்ட கிராம பெண்கள் கலந்து கொண்டு கோவில் திருப்பணிகள் நடைபெற தீர்மானம் நிறைவேற்றினர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 பெட்ரோல் 96.16 டீசல் 1 86.33 விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 5,510 தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 788 இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண.